வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீமா யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரவுட்ஸை குக் பண்ணலான்றது தான் இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கான நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து மூணு விதமான பயிரை, நல்லா அதை 2 நாளைக்கு முன்னாடி அதை ஊற வச்சு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கி வச்சுக்கிட்டேன் நான். நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பயிருக்குன்னா, மூங்கு தால் எடுத்திருக்கேன், அப்புறம் சென்னை எடுத்திருக்கேன், அப்புறம் இன்னொன்று வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். மூணையும் வந்து நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கி அதை குக்கிங்க்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1 கிலோ வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கீமாவை நல்லா கழுவி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அன்னைக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு பேனை வைங்க, அதில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 2 போட்டு அது நல்லா வெடிச்சு வரணும். அது நல்லா இப்போ அது வெடிச்சிருச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நம்மளோட ஸ்ப்ரவுட் மசாலா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ப்ரவுட் மசாலாவுக்கு உங்களோட இஷ்டம், நீங்கள் எந்த விதமான பயிரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பயிர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நாங்கள் அடுத்து வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்கள் பார்த்தாலே தெரியும். அதோட இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா அதையும் நல்லா பச்சை வடை போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் மசாலாவில் எண்ணெய் தெளிஞ்சு வர முடியும், நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. அதோட நான் இப்போ அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, தக்காளி 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா கிண்டிக்கோங்க. அதோட உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெப்பர், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதான். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் இதில் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மசாலாவில். அதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு தக்காளி மூணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதில் இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் தெரியும் போது நல்லா கிண்டிக்கோங்க. மசாலா நான் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி, மசாலா நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் போட்டீங்கன்னா டக்குனு குக் ஆயிடும். இதோட நம்ம கீமா வாங்கி வச்சுருக்கோம்ல, 1/2 கேஜி கீமா, அதையும் இதோட ஆட் பண்ணி கீமா வேகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை வதக்கிக்கோங்க. மசாலா இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எண்ணெய் இப்போ தான் தெளிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த மசாலாவை சுருளை சுருளை கிண்டி விடுங்க. இந்த மசாலாவுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ கீமா வந்து வெந்துருச்சு. கீமா வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரவுட்ஸை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா கழுவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா கூட போகிறதுக்கு முன்னாடி. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ அதோட நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக விடும். ஒரு நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் இந்த மசாலாவில். ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவ் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா குக் ஆகி அந்த சென்னா இதில் எல்லாத்துலேயும் மசாலா பிடிச்சி கிரேவியாக இருக்கும். இப்போ லெட்டு வந்து நல்லா டைட்டாக போட்டு மூடிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிய ஆரம்பிக்கும், எண்ணெயும் செப்பரேட் ஆகும், மசாலாவும் நல்லா வெந்து பச்சை வடை போய் நல்ல ஒரு குட் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். மசாலாவை வந்து சும்மா சும்மா கிண்ட வேணாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு நல்லாவே இந்த வீடியோவில் தெரியும். இந்த மசாலா நீங்கள் சப்பாத்திக்கு, நான்க்கு, அப்புறம் ரைஸுக்கு, சாண்ட்விச்சாகவும் ப்ரெட்டில் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். பிள்ளைங்களும் குழந்தைகளும் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட கீமா மசாலா ரெடி. தேங்க்யூ.